விதவிதமான இட்லி வகைகளை பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு என்ன இட்லி பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படின்ட்டு போர் அடிக்காம அந்த இட்லியிலையும் கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ணி அருமையான ஸ்டஃப்ட் இட்லி பண்ண போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை முதல்ல வேக வச்சு எடுத்துருவோம். நமக்கு ஒரு ரெண்டு விசிலில் கேரட்டும் சரி பச்சை பட்டாணியும் சரி வெந்துடும். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு அந்த ரேக்கை எடுத்துருவோம். கீழே வந்து நமக்கு பொட்டேட்டோ வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதில் வந்து விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி போடுறத விட மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாயில் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும். ஸோ ரெண்டு விசில் திரும்ப வச்சுருக்கேன். தாளிக்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைக்குத்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துங்க. இதை கொஞ்சம் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்குனது 1 கப் அளவுக்கு இதோட சேர்த்துங்க. இப்போது இதில் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கேரட்டு, பச்சை பட்டாணி இதை எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் அது வந்து ருசி கொடுக்கும். இதோட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கலவையும் இதோட நம்ம சேர்த்துருவோம். தேவைக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போவும் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மேஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம வரக்கூடிய பதத்தில் அந்த பதத்தில் இருக்கணும். நம்ம கையில் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே வைக்கிறது ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிங்க. இந்த நார்மலான மாவை எடுத்து இதில் ஒரே ஒரு குளிகரண்டி ஊற்றுறோம் அப்படின்னா இதில் பாதி குளிகரண்டி மட்டும் கொஞ்சம் ஊற்றுங்க. மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா வராது. ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ இதில் கொஞ்சமாக தான் நான் மாவு ஊற்றுறேன். நடுவில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம மாவை ஊற்றி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இட்லி தட்டில் நார்மலாக கீழே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இட்லி வச்சு அந்த பாத்திரத்தை மூடி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாரம்பரிய சமையலில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலையை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு பொடி பண்ண போகிறோம். இப்போ 1 கைக்குத்த அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுடுங்க. அப்படி காய வைக்க டைம் இல்லை அப்படின்னா நல்லா வடியை விட்டுடுங்க. இப்போ நல்லா வடியை விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி சாரி கருவேப்பிலை இலைகளை இதோட போட்டுடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கருவேப்பிலையை அதிகம் சேர்க்கிறோமோ உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே பேனில் 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதோட சேர்க்குறேன். இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. கொஞ்சம் வத்தல் கார தேவைக்கு 3-4 நான் போட்டிருக்கேன். இதோட பெருங்காயத்தூள், கல் உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுவோம். இதை நம்ம இட்லி பொடியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது தோசை செய்வீங்களா அதுக்கு மேலேயும் இந்த பொடியை தூவி நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து இட்லி மாவோட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ கூழ் போன இட்லி மாவில் அந்த பொடி அரைச்சி வச்சுருக்க பொடியை ஃபுல்லாகவே நான் இதில் சேர்க்குறேன். இந்த பொடியை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் தாளிப்பை நான் ஊற்றுறேன். அதில் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல் பொடிசாக கட் பண்ணதை நல்லெண்ணெயில் தாளித்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நம்ம சேர்க்கும்போது இட்லி நல்லா மெருதுவாக இருக்கும்.
ஸோ இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி தட்டில் நம்ம ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிங்க. இதுலேயும் நான் நல்லெண்ணெய் தான் தடவுறேன். குழிக்கரண்டி நம்ம எவ்வளவுக்கு இட்லி ஊற்றுறோமோ அந்த மாதிரி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக இட்லி தட்டில் எவ்வளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்தால் போதும். இட்லி சாஃப்டாக வரணும்னா ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இட்லி மாவோட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நமக்கு குண்டு குண்டாக அழகான இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்தால் போதும். சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சட்னி சாம்பார் அல்லது பொடி வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். கீரை வச்சு செய்யக்கூடிய ஒரு இட்லி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள பாலக்கீரை. இந்த கீரையோட வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம கீரையை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடையிலையோ மார்க்கெட்லேயோ நம்ம வாங்குகிற காய்கறியோ கீரையோ அதில் வந்து பூச்சி மருந்தெல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலையே கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீரையெல்லாம் போடலாம். 20-21 நாள்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். கீரையை நல்லா மண் போக அலசி எடுத்துருங்க. மிக்சி ஜாரில் இப்போ 1 கப் அளவுக்கு நான் கீரை எடுத்துருக்கேன். இதோட கார தேவைக்கு 2 அல்லது 3 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு அதோட சேர்த்துங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இதோட மிளகும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதை நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி மாவோட இதை சேர்க்க போகிறேன். இட்லி மாவில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு அது தோசையை வாத்தரலாம். ஸோ அதனால தான் கீரையில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இட்லி நல்லா வரும். ஸோ நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இட்லியாகவும் ஊற்றிக்கலாம். நான் இப்போது மினி இட்லி தட்டில் தான் இதை ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த குழிக்கரண்டியில் கொஞ்சமாக நம்ம வந்து இட்லியை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டால் போதும். நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், காஞ்ச வத்தல் 1-2, கருவேப்பிலை 1 கைக்குத்த அளவுக்கு. இதோட உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இட்லி பொடியும் நம்ம சேர்க்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இதில் கடைசியாக கொத்தமல்லி இலைகளும் பொடிசாக நறுக்கி நம்ம இதோட சேர்த்துடலாம். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கங்க. அதே 1 கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை வந்து 1-20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஸோ மாவு ஊறிட்டுருக்க டைமில் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்க்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பொன் வறுவலாக வதக்கிடுங்க. துருவுன்ன கேரட், பச்சை பட்டாணி வேக வச்சது, 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பச்சை பட்டாணி சேர்த்துங்க. அதிகமாக உங்களுக்கு காய்கறிகள் வேணும் அல்லது நான்வெஜ்ஜில் செய்கிறதுனாலும் இதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூனும், தனியா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கூட நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு, 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தான். ஸோ அதை நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துங்க. இதில் நான் 1 சொட்டு தண்ணீர் கூட நான் சேர்க்கலை. ஸோ எல்லாத்தையுமே இப்போ சேர்த்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணும்போது சேர்ந்த மாதிரி இருக்கும், தண்ணி விடாமல் இருக்கணும். கட்லட்க்கு ரெடி பண்ணுற மாதிரி வெஜ்லேயோ நான்வெஜ்லேயோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, அல்லது இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஸ்டாண்ட் மட்டும் உள்ளே வச்சுருங்க. இப்போ நான் வந்து இட்லி தட்டை மட்டும் உள்ளே வச்சுருக்கேன்.
அடுப்பில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes அது சூடாகட்டும். அந்த டைமில் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய டம்ளர் அல்லது மீடியம் சைஸ் நீங்கள் டம்ளர் எது வேணாலும் எடுத்துங்க. உள்ளே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு 3 டம்ளர் பெரிய டம்ளரில் வருது. மீடியம் சைஸாக இருந்தால் உங்களுக்கு 5 டம்ளர் உங்களுக்கு வரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஈனோ பவுடர் இதில் சேர்க்குறேன். இதில் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 packet அளவுக்கு, ஒரு 1/2 tablespoon அளவுக்கு இது வந்திருக்கு. அது இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா 1/4 teaspoon அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதை அப்படியே வச்சுருங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நல்லா உருண்டை பிடிச்சி சிலிண்டர் மாதிரி ஷேக்கு கொண்டு வந்துருங்க. அந்த டம்ளரில் 1/4 அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 3 cup அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நெய் தடவி வச்சுருக்க அந்த டம்ளரில் ஃபஸ்ட்டு 1/4 cup அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிட்டு அதுக்குள்ளே இதை நிற்க வச்சுடுங்க. நடுவில் இருக்கணும் கரெக்டாக, அதை பார்த்துட்டு மாவை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அந்த உள்ளே வைக்கிற அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் அளவுக்கு மட்டுமே, அதை விட கொஞ்சம் கூட ஊற்றுங்க. மாவை டம்ளரை விட்டு வெளியில் வராத மாதிரியும் டம்ளருக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஊற்றிடாதீங்க. 1/4 cup அளவுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சிடுறோம். வச்சுட்டு கிட்டத்தட்ட 1-20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. சூடோட டம்ளரை நம்ம உடனே திருப்ப முடியாது. கொஞ்சம் வேணால் தண்ணியில் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறிடும். அப்புறம் சுற்றி வர கத்தி வச்சு சும்மா நம்ம இது பண்ணாலே போதும், திருப்பி கவுத்துனா அழகாக வந்து விழுந்துடும். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் தாளித்து நம்ம சாப்பிட்டோம்னா ருசியாக இருக்கும். ஸோ 1/4 teaspoon அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம், அதோட சாம்பார் பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா இட்லி பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிட்டிகை உப்பு அதையும் சேர்த்துட்டு இதில் பரட்டி எடுத்தால் போதும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க, இல்லைன்னா கை சுட ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி 3 இட்லியையும் உங்கள்கிட்ட எவ்வளோ நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதில் பரட்டி எடுத்தாலே போதும். இதுபோல் மீதி இருக்கிற 2 இட்லியையும் அதே சட்டியில் அல்லது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இதில் பரட்டி எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லா பரட்டிட்டு இதை ஒரு தட்டில் வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போதும் ஒரே மாதிரியான இட்லியெலாம் சாப்பிட்றதுக்கு, அதுவும் இட்லி மாவு இல்லை அப்படின்னும் போது, ரவா இட்லி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது ஈனோ சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி இட்லிக்கு சைட் டிஷ் தேவையே இல்லை. சுவையான இட்லி நமக்கு ரெடி. பொடி இட்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இந்த பொடி இட்லிக்கு பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ மினி இட்லி அவிச்சு வச்சுருக்கேன். அந்த இட்லி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறி இருக்கட்டும். ஸோ இந்த இட்லிக்கு மேலே நம்ம வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெய் அல்லது நெய்யை சுற்றி வர ஊற்றிடுங்க. நல்லா விரவி விட்டுடுங்க. அந்த எண்ணெய்க்கு மேலே வந்து இட்லி பொடியை நல்லா தூவி விட்டுடுங்க. நல்லா இட்லி பொடியை நல்லா தூவி விட்டுட்டு கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக நல்ல மசாலா பிடிக்கும். ஸோ ஒரு 5 minutes நல்லா ஊற விட்டுடுங்க. பொடி இட்லியை பொறுத்த வரைக்கும் தாளித்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், இட்லி பொடி, கருவேப்பிலை, எண்ணெய், நல்லெண்ணெய் தான் ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ தாளிக்க போகிறோம். கடாயில் 1 tablespoon நல்லெண்ணெய் விட்டுங்க. தாளிக்கக்கூடிய கடுகு, சீரகம், மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. பருப்பு வதங்க லேட் ஆகும், கொஞ்சம் நேரம் அது கோல்டன் ப்ரௌன் ஆட்டம். ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச வத்தல் ஒன்றும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம பொடி போட்ட இட்லியும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக இட்லி பொடி போட்டு தூவிட்டால் போதும். சுவையான பொடி இட்லி நமக்கு ரெடி. இந்த ரெசிபியும் வந்து இட்லி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இட்லி மாவு புளிச்சு போயிருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த குழிப்பணியாரம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருவோம். வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சிங்க, பச்சை மிளகாய் பொடி ஈசாக நறுக்கி வச்சிங்க,
கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இந்த இட்லி மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கேரட்டு அப்புறம் வெங்காயம் இது எல்லாமே பொடிசாக சேர்த்து சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலைகளும் இதோடு சேர்த்துங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. தேவையான உப்பும் சேர்த்துங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டுருங்க. இந்த தாளிப்பாக அப்படியே வந்து நம்ம அந்த மாவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ குளிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் அல்லது நெய் விட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ரெண்டு பக்கமும் பொன் வருவலாக மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் இதுக்கு மேலே கேரட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சுவையான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது சட்னியோடு வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னா இட்லி உப்புமா தான் எல்லாத்துக்கும். என்றைக்கு அந்த தேவயானி செஞ்சாங்களோ அந்த நாள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட் தாங்க. ஸோ தாளிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். 6-7 இட்லி நல்லா அந்த மீந்த இட்லியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அல்லது இட்லியே அவிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்தாலும் இன்னும் சுவையாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு சேர்த்துங்க. பொடிசா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துங்க. பொடியும் வந்து இட்லி பொடியும் இதோட நம்ம தூவிடுவோம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லியை இதோட சேர்த்துடலாம். மேலே இட்லி பொடி கொஞ்சம் தூவிட்டு கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு மேலே நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா போதும், சுவையான உப்புமா ரெடி. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ஆல் டைம் ஃபேவரேட் இந்த இட்லி உப்புமா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆரோக்கியமான ஓட்ஸ் இட்லி. ஓட்ஸில் வந்து நம்ம நார்மலாக தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த இட்லி வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த ஓட்ஸ்க்கு 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு தயிர், சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. இதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் துருவி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கோம், மிளகு, சீரகம், எலுமிச்சைப்பழம் 1/2 எடுத்து வச்சிங்க. இப்போ பேனில் ஓட்ஸை கொஞ்சம் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துருவோம். ஓட்ஸோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி நம்ம வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கக்கூடிய கடுகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து இதோட வதக்கிடுங்க. வாசனை வரணும். ஸோ அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓட்ஸை இப்போ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தூள் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி கலத்து வச்சுருக்க பேட்டரில் அதை சேர்த்துட்டு அதோட தயிர் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்துட்டு எலுமிச்சைப்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுடுங்க. ஸோ இப்போ பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இட்லி செய்கிறதுக்கு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20 அதில் குளிக்கரண்டியில் ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டாலே போதும், சுவையான ஓட்ஸ் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சட்னியோடு வச்சு சாப்பிட சுவையாக இருக்கும். இட்லி சாம்பார் இப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஸோ இதோட 4-5 பல் பூண்டு சேர்த்துங்க. மஞ்சத்தூள், நெய், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துருங்க. நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கு கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. சாம்பாருக்கு புளி சேர்த்தாதான் ரொம்ப சுவை கொடுக்குங்க. இப்போ அந்த புளி தண்ணி கரைசலை நம்ம எடுத்து வச்சுருவோம். புளி கரைசல் 2 தண்ணி மட்டும் லைட்டாக கொஞ்சமாக எடுத்து வச்சா போதும். ஸோ இப்போ கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டுங்க. அதோட கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க.
இது சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக தான் போடணும். தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதோட மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. தக்காளி ஃபுல்லாக மசியணும். இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை இதோட ஊற்றிடுவோம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சாம்பார் பொடியும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா பிளெயினாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ புளியோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை இதோட நம்ம சேர்த்துடலாம். ஸோ இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் நீங்கள் சேர்த்துங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி மேலே கொத்தமல்லி இலைகளும் போட்டு இறக்கிடுங்க. இறக்கும்போது அதில் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் நெய்யும் ஊற்றும் போது அது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மினி இட்லி தான் செய்ய போகிறோம். இட்லி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம இட்லி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போதும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துருவோம். இது சர்வ் பண்ணுறதுல தான் நமக்கு டேஸ்டே இருக்குது. நல்ல ஒரு கிண்ண நிறைய சாம்பார் எடுத்துங்க. அதில் வந்து இட்லியை முழுகிற அளவுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்ல நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் தூவி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இந்த சுவையான இட்லி வகைகளை தினமும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.